வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹீலியம் டேக். இன்னைக்கு ரெண்டு அற்புதமான கேம் தான் பார்க்க போகிறோம். கேம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற கேம் பேருங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக் வார்ஷிப். இது ஒரு டபால் டுமால் டிம்கில் கிடி பம்பா ஒரு ஷூட்டிங் கேமு. பார்த்தீங்கன்னா, கடல்குளரை வந்து ரெண்டு டீம் இருப்பாங்க. நீங்கள் அடிச்சுட்டு சாவுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கப்பலை கொடுத்துப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் தண்ணிக்குள்ளாரெல்லாம் போயிட்டு வெளியே வரும். உங்களோட கப்பலில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்கிரேட்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ டுபுக்கு 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 டுபுக்குன்னு சுட்டுக்கலாம். ஸோ கடல்லையே பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கில் சண்டை போகிற மாதிரி இருக்கணும், -0 டிகிரியில் சண்டை போகிற மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக சண்டை போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடல்லையே ஏதோ பில்டிங்லாம் கட்டியிருக்கானுங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பாகுது, பட் இருந்தாலும் கேம் விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். இந்த கேம் நான் விளையாண்டு பார்க்கல, நீங்கள் விளையாண்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன் இந்த கேமோட ட்ரெய்லரு. கேம் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் வார்ஷிப். அடுத்ததாக பார்க்க போகிற கேம் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் டெக் செஃப். ஸோ ஃபுட்டு சாப்பிட்றதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் இந்த கேம் போகலான்னு பார்த்தேன். ஸோ இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஊர் ஊராக போய் ட்ரக்கு மந்தியா ஊர் ஊராக போய் உங்களுக்கு வந்து ட்ரக்கில் வந்து சோறு விற்கணும். அதாவது கஸ்டமர்ஸ் வருவாங்க, உங்களுக்கு ஒரு பேனல் கொடுத்துருவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பேனலுங்கிற பாரு மெனு கொடுத்துருவாங்க. மெனுவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சோறு இருக்கும். ஸோ கஸ்டமர்லாம் கேட்கும்போது நீங்கள் சோறு எடுத்து அவங்களுக்கு தரணும். ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுத்து கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஒவ்வொன்றா அன்லாக் ஆகும். அன்லாக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் பண்ணவொன்னே ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அந்த இடத்துல கொடுக்குற டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணவொன்னே உங்களுக்கு அடுத்த இடத்துக்கு வந்து மாற்றி கொடுப்பாங்க. நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேஜஸ் போகும்போதும் பார்த்தீங்கன்னா உங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் நீங்கள் வந்து பை பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட என்ன சொல்கிறது, உங்களோட ட்ரக்கோட வந்து என்னதா ஸ்ட்ரக்சரை வந்து ஆல்ட்ரேட் பண்ணலாம், அதாவது எக்ஸ்பென்சிவாக மாற்றலாம். ஸோ சின்ன ட்ரக் வச்சுருக்கீங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய ட்ரக் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. கேம் விளையாடுறதுக்கே பார்த்திங்கன்னா சும்மா ஜாலியாக இருக்கும். நம்ம பிசியில் விளையாண்டுருப்போம் இந்த கேம் நிறைய கேம், கேக் செய்கிற மாதிரி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ஸ்டால் வச்சு பண்ணுற மாதிரி. ஸோ இந்த கேம் அதே மாதிரி தான் இருக்கும். விளையாண்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.